முக்கிய செய்தி. மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்து திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார். ஷெர்லி, இது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்று வரக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதில் திமுக தலைவராக ஸ்டாலின் பொறுப்பேற்று சிறப்பாக நடைபெறக்கூடிய தேர்தல் அனைத்திலும், அதாவது தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் என 10 தேர்தல்களும் வெற்றி பெற்றதை அடுத்து 40-40 என்ற தொடர் வெற்றி பெற்று திமுக தலைவரான மு க ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்தும், அவர்கள் அதற்காக பணியாற்றிய கட்சி நிர்வாகிகள் மற்றும் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தும் தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முப்பெரும் விழாவாக செப்டம்பர் 17 சென்னையில் அந்த விழா என்பது நடைபெறும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவின் பவள விழா ஆண்டில் இந்த முப்பெரும் விழா என்பது சென்னையில் நடைபெறும் என்ற ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இறுதியாக மூன்றாவது தீர்மானமாக உறவுக்கு கை கொடுப்போம், உறுதிக்கு குரல் கொடுப்போம் என்ற பேரில் தனது நீண்ட நெடிய அரசியல் அனுபவத்தால் இந்திய ஜனநாயகத்தை காக்கின்ற தூணாக திகழ்ந்த 100 நாயகரான முன்னாள் முதலமைச்சரும் கலைஞர் கருணாநிதியின் புகழை போற்றும் வகையில் இந்திய அரசு 100 ரூபாய் மதிப்பிலான கலைஞரின் நாணயம் பொறித்த, அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் உருவம் பொறித்த நாணயத்தை வெளியிட மத்திய அரசு முன்வந்திருக்கிறது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அதற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோடு, அதே வேளையில் மாநில உரிமைக்கான குரலை தொடர்ந்து முழங்கிவிடும் திமுகவின் வழிகாட்டுதலின்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் அதிகாரப்பூர்வமாக செயல்பட்டு வருகின்ற நிலையில் தமிழ்நாட்டிற்கு என்று எந்த சிறப்பு திட்டத்தையும் வழங்காமல், முறையான நிதி ஒதுக்கீடு செய்யாமல், குறிப்பாக ரயில்வே துறையின் திட்டங்களில் கூட பாராமுகமாக நடந்து கொள்வதையும் பாரபட்சம் காட்டுவதையும் வழக்கமாக மத்திய அரசு வைத்துக் கொண்டிருப்பதை இது சுட்டிக்காட்டியதோடு, தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கும் செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் மத்திய பாஜக அரசுக்கு இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்படுகிறது. குறிப்பாக இந்த நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய 3 தீர்மானங்களில் பாஜக அரசை கண்டித்தும், அது மட்டும் இல்லாமல் மத்திய பாஜக அரசை கண்டித்தது மட்டும் இல்லாமல் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களுக்கான அந்த நாணயம் வெளியிடுவதற்கு நன்றி தெரிவித்தும் இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரே தீர்மானத்தில் மத்திய அரசுக்கு நன்றியும், அதே வேளையில் தமிழகத்துக்கு பட்ஜெட்டில் போதிய நிதி ஒதுக்காமல், சிறப்பு திட்டங்கள் எதுவும் கொண்டு வராமல் இருந்ததற்கு கண்டனம் தெரிவித்தும் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி.